குழு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி 15/3/2024 என்னுடைய நிலத்தில் தான் இருக்கும். இந்த வயலில் உளுந்து வரைச்சிருக்கிறோம். அறுவடைக்கு பிறகு வயலில் இருக்கிற ஈரத்திலேயே விளையுது. நீர் பாய்ச்சிதல் கூட இல்லை. நம்ம பொதுவாகவே தமிழர் வேளாண்மையில் இதை சொல்லிகிட்டே இருக்கோம், இந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்கிறோம், விரும்புகிறோம். இதை வந்து விரும்புகிறோம். நம்ம இந்த மாதிரி வடிவமைக்கிறது சிறப்பு அப்படின்னுங்கிறோம். இன்னும் நம்ம வெற்றி அடைஞ்சோம், வெற்றி அடையில, இப்படி பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்குது. அதை நான் வந்து வரவேற்கிறேன். ஏன்னா தமிழர் வேளாண்மை வந்து ஒரு வெற்றிகரமான வாழ்வியலை வந்து உழவர்களுக்கு கொண்டு வராது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. ஏன்னா இடுபொருள் போட்டால் தான் வந்து சிறப்பாக வரும் அப்படின்னு. நம்ம இடுபொருளுக்கு எதிரி கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இடுபொருளுக்கு எதிரி கிடையாது. ரசாயன உரங்களுக்கும் சரி, இயற்கை இடுபொருள்களுக்கும் நான் எதிரி இல்லை. நான் என்ன சொல்ல வருகிறேன், செய்ய வருகிறேன், நாங்கள் என்ன செய்ய விரும்புகிறோம், அதை வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. முதல்ல இந்த இடுபொருள் என்பது ஒரு உடலுக்கு வந்து இடுபொருள் என்பது என்ன? உணவு. உணவுக்கு மேலே ஒரு இடுபொருள் இருக்குது, அது என்னங்க? அவன் அதிகமாக வேலை வாங்குவதற்காக, அதிகமாக உழைப்பதற்காக. இப்படி சொல்லலாம், ஒரு போட்டியாளர். இப்போ உணவுப் பொருளை பொறுத்தல அதிக விளைச்சலுங்கிறது வந்து போட்டி. அதிக விளைச்சல் வேணுங்கிறது நோக்கம். ஏன்னா பல லட்சம் பல கோடி பேர்களுக்கு உணவு வேணும் அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. இடுபொருள் போடாட்டினா விளையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து ஒரு போட்டியில் வருது. விளைச்சல் என்பது விளைய வச்சே தீரணுங்கிற கட்டாயம், ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டது மாதிரி. இது ஒரு போட்டியில் கலந்துக்கிறவர் வந்து வெற்றி பெறணும், நான் இல்லைன்னு சொல்ல. எப்படி வெற்றி பெறணுங்க? தன்னுடைய முழுவதுமான உடல் ஆரோக்கியத்தினாலும் உடல் உழைப்பினாலும் வெற்றி பெற வேண்டும். உடல் ஆரோக்கியத்தின் மூலமாக வெற்றி பெற வேண்டும். ஊக்கம் அருந்து சாப்பிட்டா கூட வெற்றி பெறுவாங்கல்ல, வெற்றி பெறுவாங்க. அந்த வெற்றியை ஆனால் நம்ம தடுக்கிறோம். ஏங்க எப்படியாவது வெற்றி பெறணுங்கிறது தானே நோக்கம். ஏன் ஊக்க மருந்து சாப்பிடக்கூடாதுங்கிறோம்? ஊக்க மருந்து மாதிரி தான் இடுபொருள் அப்படின்னு என்னுடைய ஆசிரியர் சொல்லுவார். ஏன்னா ஒரு பூமியில் இருந்து அதே பூமியில் தான் இடுபொருள் போடுறோம். இடுபொருள் வந்து இயற்கையாக இருக்கட்டும், செயற்கையாக இருக்கட்டும். இடுபொருள் என்பது சத்துக்களாக இருந்தால் அது பசியின் மூலமாக தானே எடுக்கணும். பசியின் வழியாக எடுக்கிறது எல்லாம் உணவு, அது சத்து. பசி அல்லாத ஒன்று, பசியினால் எடுக்க முடியாத ஒன்று, ஒரு செடி தரையில் இருக்குது, அது வைக்கிறீங்க. ஒரு செடிக்கு இடுபொருள் போடுறீங்க, இன்னொரு செடிக்கு போடலை. கேட்டால் இதுக்கு சத்து இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்த சொல்லியே நம்முடைய கண்ணை மறைக்கிறார்கள். உண்மையில் சத்தை எடுக்கிறதா இருக்கட்டும், எடுக்க முடியாமல் போகிறதா இருக்கட்டும், ஒரு குழந்தைக்கு, ஒரு தாய்க்கு பிறக்கிற இரண்டு குழந்தையில் ஒரு குழந்தை நல்லா வருது, வளருது, இன்னொரு குழந்தை வளரலை. ஒரே வீடு, ஒரே சூழல், ஒரே உணவு. என்னங்க வேறுபாடு? பசியினுடைய தன்மை. அந்த குழந்தையினுடைய உடலில் ஏற்படுற பசியின் அளவு தான் அந்த உணவை செரித்தலுக்கு கொண்டு வருகிறது. செரித்தல் தாங்க சத்துக்களை எடுக்குது. சத்து பொருள் வந்து சத்துக்களை எடுக்க கொடுக்க முடியாது, உடம்புக்கு ஏற்ற முடியாது. செரித்தல் இல்லாத சத்து பொருட்கள் உடலிலிருந்து வெளியேறுகிறது, கழிவாக வெளியேறுகிறது. செரித்தல் இல்லைன்னா மருந்தே வேலை செய்யாது நோயாளிக்கு, மருந்தை உடம்பு எடுக்காது. சரியாக புரிஞ்சுவாங்க. அப்போது செரித்தலின் வழியாக வரும்போது தான் அது ஆரோக்கியம். சரி, இப்போ இடுபொருளுக்கு வரலாம். இடுபொருள் என்பது எதை சார்ந்து வருகிறது? ஆரோக்கியம் என்பது பயிரை பொறுத்த அளவில் எதை சார்ந்து வருகிறது? காற்று, தண்ணீர், பூமியில் அதற்கு கிடைக்கின்ற சத்துக்கள், அங்கே தயாராகின்ற சத்துக்கள், அதை பயிர் எடுத்துக்கொள்ளும் விதமாக அதற்கு ஏற்படுத்தப்படுகின்ற பசி. சரியா? அதாவது காற்று, வெப்பம், ஒளி, இதையெல்லாம் சேர்த்துக்கலாம். அந்த இடைவெளி, இது எல்லாம் தான் சேர்ந்து பயிரினுடைய விளைச்சலை தீர்மானிக்குது. நீர் இல்லாட்டினா எந்த சத்தையும் செடி எடுக்க முடியாது, சரிதானே? அதுபோல் பசி, நிறைய தண்ணி இருந்தாலும் செடி தாங்காது, செத்துரும். அப்போது அதுக்கு பசி. அப்போ பல்வேறு காரணிகளை சார்ந்து தான் ஆரோக்கியம் என்ற ஒன்று வடிவமைக்கப்படுகிறது. இந்த அறிவு புரியணும். இதை இல்லாமல் இடுபொருள் போல் ஏதோ ஒன்று கொடுத்து நான் விளைய வைக்கிறேன்னு சொன்னால் அந்த செடியால் சாதாரணமாக ஏன் எடுக்க முடியலை? அந்த மாதிரி சூழலை நம்ம இயற்கையாகவே வடிவமைச்சா, ஒரு செடிக்கு தானே தன்னுடைய உணவை தேடி எடுத்துக்கொள்வது போல் அந்த பசி, தாகம், ஒளி, வெப்பம், போதிய அளவு பயிர், அந்த இடைவெளி, காற்றோட்டம், இதை எல்லாத்தையும் நம்ம வடிவமைச்சா அந்த இயற்கையாகவே அந்த மண்ணை மேலும் மேலும் வளப்படுத்துவதற்கான அடிப்படை கட்டமைப்பை உருவாக்குனா நிச்சயமாக உயர் விளைச்சலை தொட முடியும். இது பல நூறு ஆயிரம் பேர்கள் முதல்ல இந்த ஆராய்ச்சியில் இருந்தாங்க. அதனால தான் கட்டு கலங்கானும் கதிர் உழக்கு நெல்கானும்னு அந்த இடத்த நோக்கி கொண்டு போனாங்க. இதை சார்ந்து தான் பருவகாலங்கள் வந்தது.
பருவத்தே பயிர் செய், பட்டம் தப்பினால் நட்டம். ஏன்னா பருவ காலந்தான் சூழலை வடிவமைக்குது. குளத்துக்கு எப்பெல்லாம் தண்ணி வருதோ அப்பெல்லாம் தாமரை தானே எந்திரிச்சு வரும், அதுக்கு ஆரோக்கியம் தானாகவே வரும். அதுக்கு யாரும் பூச்சி மருந்தெல்லாம் அடிக்கிறதில்ல, பயிர் ஊக்க மருந்தெல்லாம் கொடுக்கறதே இல்லை. சூழல் வடிவமைக்கப்பட்டால் போகிறோம். சூழலை வடிவமைக்கிறத நம்ம சுத்தமாக மறந்துட்டோம். சில நூறு ஆண்டுகளாக கிழக்கிந்திய கம்பெனிலாம் வந்ததெல்லாம் சூழல் வடிவமைப்பு உள்ளே வரவே இல்லை. இன்னும் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி தான் சூழல் வடிவமைப்பு இருந்தது. பட்டம் தப்பினால் நட்டங்கிறதெல்லாம் கிழக்கிந்திய கம்பெனி வந்ததுக்கு முன்னாடி இல்லை, அதுக்கெல்லாம் முன்னாடி. பருவத்தே பயிர் செய்யுதுங்கிறதெல்லாம் சங்க இலக்கியங்களில் வந்து சொல்லுது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அந்த வேளாண்மையை கொண்டு வர முயற்சி பண்ணுறோம். மறுபடியும் சொல்கிறேன், இடுபொருளுக்கு நாங்கள் எதிரி அல்ல. ஆனால் இடுபொருளே இல்லாமல் சூழலை வடிவமைச்சு பல நூறாயிரம் பேர்கள் இந்த முயற்சியில் இறங்கி தமிழர் வேளாண்மையை கையில் முன்னெடுத்து ஒவ்வொரு இளைஞரும் ஆராய்ச்சி செய்யும் பொழுது, ஒரே ஒரு தனி மனித ஆராய்ச்சி செய்கிறதுக்கும் பல நூறாயிரம் பேர் இதை புரிஞ்சுக்கிட்டு ஆராய்ச்சி செய்கிறதுக்கும் வெற்றி எவ்வளவு பக்கத்தில் வரும்னு பாருங்கள். ஒரே ஒரு மனிதன், ஒரு இறந்து போன மனிதனுடைய இதயத்தை இயங்க வைக்கவும் அவனுக்கு உயிர் கொடுக்கவும் கற்றுட்டானா ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதனும் நம்ம எழுப்பலான்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சியும் முயற்சியும் தான் இது. இதை அப்படியே மடை மாற்றி அதெல்லாம் இப்போது இல்லை, எந்த காலத்தில் நீ கண்டுபிடிச்சி முடிப்பேன்னு கேட்குறாங்க. மரம் வச்சா மழை பெய்யும்னு சொல்கிறது மாதிரி நீ சொல்லிகிட்டு இருக்காதுன்னு நல்ல நண்பர்கள் என்னை கேட்குறாங்க. ஏன்னா மரம் இவங்க வச்சுருக்கவே மாட்டாங்க, செடி தான் வச்சுருப்பாங்க. பேசும்போது மரம் வச்சா மழை பெய்யும், செடி எப்போ மரமாகவும் எப்போ மழை பெய்யும், அந்த மாதிரி நீயும் சொல்லிட்டு அலையாதுன்னு நிறைய திட்டிருக்காங்க என்ன, சரியா? அதே மாதிரி இதுவும் வந்து தமிழர் வேளாண்மைங்கிறது எந்த காலத்தில் வரும், எப்போ இந்த கோடி மக்களுக்கு உணவு கொடுக்கறது, கோடி மக்களுக்கு உணவு கொடுக்கணுங்கிறதுக்காக எதையாவது போட்டு உண்டாக்குறதுல மாற்றுக்கருத்து இல்லை. எவ்வளவு காலத்துக்கு போட்டுக்கிட்டே இருப்போம், அந்த போடுறத யார் தீர்மானிக்கிறது? போடுறத கொடுக்காமல் போனால், கொடுக்க முடியாமல் போனால் சூழல் என்ன ஆகும், என்ன ஆகும்? எல்லாருமே சித்தர்கள் மாதிரி உணவே இல்லாமல் பல ஆண்டுகளுக்கு வாழ கற்றுக்கிட்டோமா? யோசிங்க நண்பர்களே. நாம் முயற்சி செய்யலாம், சூழலை பாதுகாப்பாக வடிவமைக்கலாம், பருவங்களை சார்ந்து பயிர் செய்யலாம், முயற்சி செய்யலாம். இலவசமாக எல்லாவற்றையும் உருவாக்குவது எப்படி, மிக உயர்ந்த முறையில் மிக உயர்ந்த சுவையோடு உருவாக்குவது எப்படி என்று யோசிக்கலாம். வாருங்கள், நன்றி.